ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிகக் கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077973485858. ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கடந்த சில நாட்களாக என்ன செய்யறோம்னு சொன்னால், ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனில் வெளியீடு செய்யப்படுகின்ற அலகுதியான தொகுப்புகள் வந்து சில கேள்விகளை செய்து கொண்டு வாரம். அந்த வகையில் இதுக்கு முதல்ல நம்ம செஞ்சோம்னா, யூனிட் 14 தொடர்பாக 2018-2019 ஆண்டுக்கான கேள்விகளை செய்தோம். அதில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கேள்விகளை தான் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். அந்த வகையில் சரியாக யூனிட் 14 தொடர்பாக இருப்பு மட்டங்கள், இருப்பு கிரிய கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம், அது தொடர்பாக 2017 வந்த கேள்வியை தான் செய்யணும். நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க கேள்வி பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள், இங்கே கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். கேள்வி கேட்கப்படுறது, வேண்டப்படுவது இம்மூலப்பொருள் தொடர்பில் 4 இருப்பு மட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 4 இருப்பு மட்டங்கள் நம்ம போட்டோம்னா சரி. அப்போ முதலாவது, சரியா, 4 இருப்பு மட்டம், முதலாவது மீள் கட்டளை மட்டம், மீள் கட்டளை மட்டம், சரியா? அப்போ மீள் கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு எழுதி கட்டாயம் செய்யணும். அப்போ உச்ச பாவனை தர, உச்ச பாவனை காலம். ஓகே, இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆக குறைந்த இருப்பு மட்டம். சரியா? அப்போ ஆக குறைந்த இருப்பு மட்டம்னு சொன்னால், மறுகட்டளை மட்டத்திலிருந்து கழிக்க வேண்டும் சராசரி பாவனை காலம். சராசரி பாவனை காலம். அடுத்த மூன்றாவது, ஆகக்கூடிய இருப்பு மட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் சொன்னால், மறுகட்டளை மட்டத்தோட கூட்ட வேணும் மறுகட்டளை தொகையை, கூட்டிட்டு கழிக்க வேணும் இழிவு பாவனை காலம். ஓகே, இதுதான் நம்மளோட சமன்பாடுகள். இதே மாதிரி செய்வோம். நமக்கு வந்து சராசரி இருப்பு மட்டம் கேள்வி. அப்போ சராசரி இருப்பு மட்டத்துக்கான சமன்பாடு நான்காவது, சராசரி இருப்பு மட்டம். இந்த சராசரி இருப்பு மட்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இரண்டு சமன்பாடு இருக்குது, இரண்டும் வேறு வேறு சமன்பாடு. அப்போ ஒரு சமன்பாடு சொல்லுதுன்னு சொல்லி நமக்கு வந்து உச்ச இருப்பு மட்டத்தையும் இழிவு இருப்பு மட்டத்தையும் கூட்டிட்டு அதை ரெண்டால் பிரிக்க சொல்கிறாங்க. சரியா? அதில் இன்னொரு சமன்பாடு இருக்குது. இழிவு இருப்பு மட்டத்தோட மறுகட்டளை தொகைன்ற ரெண்டாக பிரித்து ஒரு பங்கு, மறுகட்டளை தொகையை ரெண்டாக பிரித்து அதை கூட்ட சொல்கிறாங்க. சரியா? அப்போ ரெண்டாக பிரித்து கூட்டணும். இதை முதல்ல செஞ்சுட்டு அங்கே கூட்ட வேண்டியிருக்கு. சரியா? ரியோட குவான்டிட்டியை கூட்ட வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோதான் நமக்கு தரப்பட்ட சமன்பாடு. அப்போ நமக்கு சமன்பாடுகள் இந்த கேள்விகளை செய்கிறதுக்கு தேவையான தகவலை மேலதிக்கிற விடயத்தில் நம்ம வெளியில் எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேறு. சரியா? நம்ம இந்த கேள்வியை செய்வதற்கான தகவலை வெளியில் எடுக்கணும். அப்போ இந்த கேள்வியை செய்கிறதுக்கான தகவல்னு சொன்னால், நமக்கு இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி செய்திருந்தோம், அதில் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால், இரண்டு மூலப்பொருட்கள்ன்றது கதைச்சிருந்தாங்க. பட் இங்கே இரண்டு மூலப்பொருட்கள் கதைக்க போகிறது இல்லை. பாருங்கள், அப்போ என்ன செய்யப்படும்னு சொல்லி, மரக்கறி சேகரிப்பு பெட்டிகளை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்று
விஷேட வகையான மூலப்பொருட்களை இவ்வுற்பத்தியில் பயன்படுத்துகின்றது. சேகரிப்பு பெட்டியொன்றை உற்பத்தி செய்வதற்கு இம்மூலப்பொருளின் 4 கிலோகிராம் தேவைப்படுது. சரியா, அப்போ ஒரு பெட்டியை உற்பத்தி செய்ய முடிச்சதா 4 கிலோகிராம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது, சரியா, அப்போ பெட்டி ஒன்றுக்கு, சரியா, பெட்டி ஒன்று உற்பத்தி செய்ய, பெட்டி தான் அவுட்புட், பெட்டி ஒன்றுக்கு 4 கிலோகிராம் மூலப்பொருள், 4 கிலோகிராம் மூலப்பொருள். இப்போ தான் அதுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த பெட்டி என்னவாக இருக்கலாம், பிளாஸ்டிக் அளவார பெட்டியாக இருக்கலாம். அப்போ பிளாஸ்டிக் அளவார பெட்டி ஒன்றை உற்பத்தி செய்து பிளாஸ்டிக் மூலப்பொருளாக செய்து 4 கிலோகிராம் பயன்படுத்த வேண்டி இருக்கலாம். அப்போ அப்படி தரப்பட்டிருக்கு. சரியாக தொடர்ச்சியாக பாருங்கள், சேகரிப்பு பெட்டி ஒன்றை உற்பத்தி செய்ய, சாரி, ஓகே, இதன் மாதாந்த உற்பத்தியானதுன்று இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றணும் பிள்ளை. என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி, சரியா, மாதாந்த உற்பத்தி என்று வராது. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நாளாந்த உற்பத்தி தான் வரும். இதில் வந்து நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம் மட்டும் வர முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கேள்வி மிஸ்டேக், சரியா, கேள்வியிலிருந்து மிஸ்டேக், அது பேப்பர்லேயே வந்த மிஸ்டேக் தான். இதன் மாதாந்த உற்பத்தியான 150-200 பெட்டிகளாகும் சொல்லிட்டு, இம்மூலப்பொருட்களின் மீள்கட்டளை தொகை கிலோகிராம் சொல்லப்படும், 4000 கிலோகிராம். கட்டளை ஒன்றுக்கான விநியோக காலம் 5 தொடக்கம் 7 வேலை செய்யும் நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேலை செய்யும் நாட்கள் தரப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், நாட்கள் தரப்பட்டிருக்கு, அங்கே மேலே இருக்கிறது என்ன நமக்கு வந்து அங்கே மாதத்தில் இருக்குது. மேலே இருக்கிற 150-200 பெட்டிகள்னு சொல்லப்போகிற அந்த ரேஞ்ச் என்ன செய்யணும், நம்ம வந்து உச்ச பாவனை இளைய பாவனை எடுக்கிறதா பயன்படுத்தணும். அப்போ அது மாதத்தில் இருக்குது, ஆனால் கீழே என்ன செய்யும், நாட்களில் இருக்குது. சரியா, ஆனால் அது என்ன செய்யணும்னா, அவங்க மாதாந்தம் மட்டும் வந்துருக்கக்கூடாது, நாளாந்தம் மட்டும் தான் வந்திருக்கணும். சரியா, ஓகே. அப்போ நமக்கு என்ன செய்யணும், நாளாந்த உற்பத்தி ஆண்டு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்க. சரியா, இதில் இதன் இதன் மாதாந்த உற்பத்தியானது மாற்றிக்கொள்ளுங்க. இதன் நாளாந்த உற்பத்தியானது 150-200 பெட்டிகளாகும். சரியா, 150-200 பெட்டிகளாகும். அப்போ என்ன செய்யணும் சொல்ல, நமக்கு வந்து இந்த மூலப்பொருள் தொடர்பாக, சரியா, இந்த மூலப்பொருள் தொடர்பாக உச்ச பாவனை, உச்ச பாவனை, இழிவு பாவனை, உச்ச பாவனை காலம், உச்ச பாவனை காலம், இழிவு பாவனை காலம், இந்த 4 நம்ம செய்ய நம்ம எடுக்க வேண்டி இருக்கு இந்த மூலப்பொருள் தொடர்பாக. அப்போ இந்த மூலப்பொருள் தொடர்பாக பார்த்தோம்னா என்ன செய்ய, நமக்கு வந்து கீழே விநியோக காலம்னு சொல்லப்படுறதுதான் உச்ச பாவனை காலம், இழிவு பாவனை காலம் மட்டும் வரப்போகுது. பாவனை காலம், விநியோக காலம் எல்லாம் ஒன்று. அப்போ என்ன செய்யப்படுது, நமக்கு வந்து 5 தொடக்கம் 7 நாட்கள் என்று சொல்லி கடைசியாக சொல்லப்பட்ட கட்டளை ஒன்றுக்கான விநியோக காலம் 5 தொடக்கம் 7 நாட்கள் என்று சொல்லப்படுது. 5 தொடக்கம் 7 நாட்கள் என்று செய்யப்படும், நமக்கு வந்து 5 நாட்கள் என்பது இழிவு காலம், இழிவு விநியோக காலம், உச்சது 7 நாட்களில் இருக்குது. அது ரெண்டுமே என்ன செய்ய, நாட்களில் இருக்குது. சரியா, அப்போ இது நாட்களில் இருந்தால், சரியா, இது நாட்களுக்கான தான் நம்ம கணிப்பீடு செய்யணும். அதனால் அங்கே மாதம் பண்ணுறதுக்கு தான் நான் மாத்த சொல்லியிருக்கேன். சரியா, ஓகே. அப்போ அங்கே வந்து பாருங்கள், 150 அலகுகள்லேருந்து 200 பெட்டிகளாக, 150-200 பெட்டிகள் ஆகும். அப்போ 150 பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படலாம், அல்லது 200 பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படலாம். அப்போ உச்ச அளவான உற்பத்தி 200, குறைந்த அளவான உற்பத்தி 150. அப்போ எதுவாக இருந்தாலும் இது என்ன செய்யணும், நம்ம 4 பிரிக்கணும். ஏன், மூலப்பொருளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மேலே சொல்லப்பட்ட உற்பத்திகள் என்பது 150-200 என்பது உற்பத்திகள். நமக்கு என்ன தேவை, அங்கே நம்ம வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ மூலப்பொருள் பயன்படுத்துகிறோம் தேவை. அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து இதை வந்து 4 பெருக்கி விட்டோம். இங்கே சொல்லப்படும் பெட்டி ஒன்றுக்கு 4 கிலோகிராம் தேவைப்படும்னு சொன்னால், அப்போ நம்ம வந்து 4 பெருக்கி விட்டோம்னா செய்யணும், நமக்கு வந்து இங்கே 600, இங்கே வந்து என்ன 800. அப்போ இழிவு பாவனை என்பது 600 கிலோகிராம் ஒரு நாளொன்றுக்கு, உச்ச பாவனை என்பது என்ன 800 கிலோகிராம் ஒரு நாளொன்றுக்கு. சரியா, அப்போ இதுவும் நாட்களில் எடுத்தாச்சு. சரியா, இது அங்கே நாட்கள் இல்லை, அது வந்து என்ன செய்யப்படும், நமக்கு வந்து மாதம்ன்று இருக்குது, அது பிழை, அது அடித்தது பிழை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது நாட்களாக மாற்றும், நாட்களாக மாற்றி செய்யும் கிளியராக கணக்கு செய்ய பார்ப்போம். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, சரி, அப்போ என்ன செய்ய, நமக்கு வந்து இந்த விடயம் ரெண்டு நமக்கு தேவை. அப்போ ஒரு இருப்பு மட்டங்கள் தொடர்பாக கணக்கு செய்யணுமாக இருந்தால், சரி, இருப்பு மட்டங்கள் தொடர்பாக கணக்கு செய்யணுமா இருந்தால், அந்த மூலப்பொருள் தொடர்பாக உச்ச பாவனை, இழிவு பாவனை, உச்ச விநியோக காலம், இழிவு விநியோக காலம்ன்றது அந்த 4 விடயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் செய்யும் அந்த கணக்கு ஃபுல்லாக செய்யலாம். சரியா, அடுத்து இன்னொன்று தரப்பட்டு பாருங்கள், நமக்கு வந்து மீள்கட்டளை தொகை, ட்ரீ ஓட குவான்டிட்டி, ட்ரீ ஓட குவான்டிட்டி தரப்பட்டிருக்கேன்னா 4000 கிலோகிராம், 4000 கிலோகிராம் என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ தகவல் நமக்கு தெரியும். அப்போ இதை வச்சு கொண்டு இந்த கணக்கை ஃபுல்லாக முடிச்சோம்டா சரி. சரி, எவ்வளோ தகவலையும் வச்சுக்கொண்டு கணக்கை முடிச்சோம்டா சரி. இதில் இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்ன, இந்த கணக்கு தொடர்பாக மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால், இருப்பு மட்டங்கள் தொடர்பான கேள்வி கேட்டாங்கன்னா கட்டாயம் செய்யணும், சமன்பாடு எழுதி கேள்வி செய்யணும். இரண்டாவது, இரு மட்டங்கள் தொடர்பான கேள்வி நீங்கள் குயிக்காக செய்யணும், அது தொடர்பாக சரியாக விளக்கம் இருக்கும்டா என்ன செய்யணும், உடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த உச்ச பாவனை, இழிவு பாவனை, உச்ச பாவனை காலம், இழிவு பாவனை காலம் என்ற டீட்டெயில் அந்த கணக்கில் நீங்கள் வேறு எடுத்துடணும்.
சரியா? வேறு யார் இந்த விஷயங்கள் இருக்கின்றது, நீங்கள் எடுத்துருவோம். கேள்வி பேப்பராக இருந்தால் கேள்வி பேப்பருக்கு பக்கத்துலேயே நோட் பண்ணுங்கள். சரியா? உச்ச பாவனை எவ்வளோ இருக்குது, இளைய பாவனை எவ்வளோ இருக்குது, உச்ச பாவனைக்கான எவ்வளோ இருக்குது, இளைய பாவனைக்கான எவ்வளோ இருக்குது. சரியா? அடுத்தது ரீயோட குவான்டிட்டி தந்துடுறாங்களா, மறுக்கட்டளை தொகை தந்தால் அதை எவ்வளோ இருக்குன்னு இதை நோட் பண்ணிவிட்டு அதை பார்த்து பார்த்துறது என்ன செய்வோம், நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. சரியா? அப்போ வாங்க கேள்விகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். அப்போ என்ன செய்யப்படுன்னு பாருங்கள். முதலாவது மேல்கட்டளை மட்டும். அப்போ உச்ச பாவனை, உச்ச பாவனை காலம். அப்போ உச்ச பாவனை என்ன? 800 தர. சரியா? இதுதான் கேள்வி. நம்மட உச்ச பாவனை 800. சரியா? உச்ச பாவனை காலம் 7. அப்போ பெருக்கி விட்டு மட்டும். சரி சரியா? அதே மாதிரி ஆக குறைந்த இருப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ மறுகட்டளை மட்டும் நம்ம இதில் கணிப்பிட்ட மறுகட்டளை மட்டமாக இருக்க போதும். சரியா? அப்போ முதலாவது மறுகட்டளை மட்டும் கணிப்பிட்டோம்னு சொன்னால் 800 தர 7. அப்போ என்ன செய்வோம் நமக்கு? 5600. அப்போ என்ன செய்வோம் நமக்கு வந்து இங்கே ஆன்சர், முதலாவதுக்கு ஆன்சர் 5600. அப்போ நம்ம செய்கையில் கொடுத்தோம்னா மீள் கட்டளை தொகை எவ்வளவு? மீள் கட்டளை தொகை எவ்வளோ வந்திருக்கு? 5600 கிலோகிராம். சரியா? முதலாவது கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேட்கப்பட்ட என்ன? ஆக குறைந்த இருப்பு மட்டம். மறுகட்டளை மட்டம் எவ்வளோன்னு பார்த்தோம், 5600 பார்த்தோம். அதில் இருந்து சராசரி பாவனை, சராசரி பாவனை கால். அப்போ சராசரி பாவனை என்பது என்ன? இரண்டையும் கூட்டி உச்ச பாவனை, இளைய பாவனை கூட்டி ரெண்டால் பிரிக்கணும். அப்போ 800 ப்ளஸ் 400 கீழ் 2. அப்போ எவ்வளோ வரப்போ நமக்கு வந்து எழுதணும். உச்ச பாவனை, இளைய பாவனை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரிச்ச மாட்டால் என்ன செய்வோம் நமக்கு வந்து சராசரி பாவனை கிடைக்கும். அதுவே உச்ச பாவனை மாதிரி என்ன செய்யும், சராசரி பாவனை காலம் உச்ச பாவனை காலத்தையும் இளைய பாவனை காலத்தையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கணும். அப்போ என்ன 7 5 12 12 பிரிச்சிங்கன்னா 6. அப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து இந்த 5600 கழிக்க வேணும். 5600 கழிக்க வேணும் உள்ளத்தை நமக்கு வந்து 700 6 பெருக்கி வரை மூண்ட கழிக்கணும். அப்போ என்ன செய்வோம் நமக்கு 1400 வருது. அப்போ என்ன செய்வோம் நமக்கு ஆன்சர் 1400. அப்போ என்ன? ஆக குறைந்த இருப்பு மட்டம் எவ்வளவு? 1400 கிலோகிராம். 1400 கிலோகிராம். சரியா? அப்போ அதுவும் சரி. அடுத்தது பாருங்க, ஆகக்கூடிய இருப்பு மட்டம். ஆகக்கூடிய இருப்பு மட்டம் என்ன செய்யணும்? மறுகட்டளை மட்டம் நம்ம ஏற்கனவே கணிப்பிட்டுருக்கோம். மறுகட்டளை மட்டம் எவ்வளோ இருக்குது? 5600. அப்போ இதுதான் நம்ம கேள்வி. 5600 மறுகட்டளை தொகை நம்ம பார்த்துருக்கோம், 4000 அங்கே இருக்குது. இழிவுப்பாவனை, இழிவுப்பாவனை காலம். அப்போ இழிவுப்பாவனை என்பது 600 அலகுகள், 600 கிலோகிராம். இழிவுப்பாவனை காலம் 5. அப்போ இந்த சமன்பாடை சுருக்கி விட்டிங்கன்னா சரி. அப்போ சமன்பாடை பார்த்து மட்டும் சொன்னால் 5600 ப்ளஸ் 4000 மைனஸ் 6 5 30, அப்போ 3000. சரியா? அப்போ எவ்வளோ வரப்போ நம்ம 6600. அப்போ இத்தனை ஆன்சர் இதில் வர நமக்கு வந்து 6600 வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆக கூடிய இருப்பு மட்டம் எவ்வளோ வருது நமக்கு வந்து? 6600 கிலோ கிராம். 1200 கிலோகிராம். சரியா? அடுத்தது பாருங்கள், சிம்பிளான கேள்வி. நம்ம வந்து இதில் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை, சிம்பிளான கேள்வி, ஈஸியாக செய்துட்டு போயிடணும். சரியா? ஓகே. சரியா? அடுத்த சராசரி இருப்பு மட்டம். அப்போ சராசரி இருப்பு மட்டம் நமக்கு கணிப்பிடணும்னு என்ன செய்யணும் நமக்கு வந்து? இதுதான் கேள்வி. சராசரி இருப்பு மட்டம் தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் எடுக்க நம்ம பார்த்தோம்னு செய்யும். உச்ச இருப்பு மட்டம் நமக்கு தெரியும் என்னது, 6600 தெரியும். சக இழிவிருப்பு மட்டம் பார்த்தா 1400 தெரியும். இது ரெண்டையும் கூட்டி என்ன செய்யும், ரெண்டால் பிரிக்கணும். அப்போ 6600 ப்ளஸ் 4000 சாரி பதினாறு சாரி ப்ளஸ் 1400 ரெண்டையும் கூட்டமுண்டா 8000. 8000 ரெண்டாயிரம் பிரிச்சோம்னா நமக்கு எவ்வளோ இருப்பது? 4000 கிலோகிராம் என்பது என்னது? சராசரி இருப்பு மட்டம். சராசரி இருப்பு மட்டம் 4000 கிலோகிராம். இந்த கேள்விக்கு இங்கே ஆன்சர் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சராசரி இருப்பு மட்டத்தை கணிப்பிடுறதுக்கு இன்னும் ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாட்டில் நம்ம ஆன்சர் எடுக்க. அப்புறம் சரி, நமக்கு வந்து இழிவிருப்பு மட்டம் எவ்வளோ இருக்குது? 1400 சக மறுகட்டளை தொகை 4000. 4000 கீழ் 2 ரெண்டு எடுத்த மனுஷன் 2000. அப்போ 2000 1400 எவ்வளோ இருப்பது? 3400 கிலோகிராம். அப்போ என்னது? சராசரி இருப்பு மட்டம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், சராசரி இருப்பு மட்டத்துக்கு கணிப்பிடுவதற்கு இரண்டு சமன்பாடுகள் இருக்குது. நீங்கள் எந்த சமன்பாடில் செய்தாலும் பிரச்சனை இல்லை. சமன்பாடு எது வேண்டது பிரச்சனையே இல்லை. ஆனாலும் செய்யும் வேறு விட தான் பெறும். சரியா? ரெண்டும் சேமான விட வரது அரிது. சரி, அப்போ என்ன செய்யும், ரெண்டுக்கும் வேறு வேறு விட வரலாம். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அங்கே கேள்வி பேப்பரில் அதுக்கான ஸ்கீமில், கேள்விக்குரிய ஸ்கீமில் என்ன செய்யும், அதுக்கான ஆன்சர் அவங்க போட்டிருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து பார்த்தோம்னா சரி. சரியா? ஓகே. இதுதான் என்ன செய்யப்போ நமக்கு வந்து 2017 வந்த கேள்வின்ற விளக்கம். சரியா? ஓகே. இது தொடர்பாக என்ன செய்யும், அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம்.